மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.7 முதலாவது கணக்குறை விட என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பெருக்கு தொடர் வரிசை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பெருக்கு தொடர் வரிசையின் பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா TN = A×R^(n-1). இது பொது உறுப்பு கண்டுபிடிச்சதுக்கு உண்டான ஃபார்முலா. பொது விகிதம் கண்டுபிடிக்க போறோம். R = 2 உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுக்கணும், 3 உறுப்புல இருந்து 2 உறுப்பை வகுக்கணும், 4 உறுப்புல இருந்து 3 உறுப்பை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு பொது விகிதம் சமமா வரணும். அப்படி சமமா வந்துச்சு அப்படின்னா அது பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பொது விகிதம் கண்டுபிடிக்கலாமா? R = எப்படி எழுதுவோம், T2 ல இருந்து T1 வகுக்க போறோம். அப்ப எழுதுங்க, T2/T1 = T2ங்கிற என்ன உறுப்பு இருக்கு, 9/T1 அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா 3. இதை நம்ம எந்த அழுகலாம், 3 எப்போ அழுகலாம்ப்பா, 3 × 3 = 9. விடை எனக்கு என்ன வருது அப்படின்னா 3ங்கிறத விடையா எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததான் என்ன கேப்பா கண்டுபிடிப்போம், 3 உறுப்புல இருந்து 2 உறுப்பை நம்ம வகுப்போம். அப்ப என்ன எழுதுவோம், T3/T2. இப்ப T3 3 உறுப்பு என்னது, 27 பை 2 உறுப்பு என்னது, 9. இப்ப 2 கேன்சல் பண்ணலாம்ப்பா, 9/9, 2×9=18, 3×9=27. அப்ப நமக்கு இங்க விட நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 அப்படிங்கிற விடைதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது பாருங்க, 4 உறுப்புல இருந்து 3 உறுப்பை நம்ம வகுக்க போறோம். அப்ப T4/T3, T4 என்னது, 81 பை T3 எவ்வளவு, 27. இதை நம்ம 24 போல கேன்சல் பண்ணலாமா, 1 = 27, 2 = 54, 3 = 81. அப்ப நமக்கு விடையா என்ன கிடைச்சிருக்கு, 3 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அதை எழுதிருங்க. அப்ப நமக்கு வரக்கூடிய பொது விகிதம் நமக்கு என்னவா வந்திருக்கு அப்படின்னா சமமா வந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எடுத்து எழுதிருங்க, =3. அப்ப பொது விகிதம் சமமா வந்துருச்சு அப்படின்னாலே அது என்ன தொடர் வரிசை, அது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அத எடுத்து எழுதிருங்க சரிங்களா. பொது விகிதம் 1 போல வந்ததுனால இது என்ன தொடர் வரிசை, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அடுத்ததா செகண்ட் சம், ஃபர்ஸ்ட் உறுப்பு T1 = 4, 2 உறுப்பு T2 = 44, 3 உறுப்பு T3 = 444, 4 உறுப்பு T4 = 4444. இதுக்கு நம்ம பொது விகிதம் கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் பொது விகிதம் கண்டுபிடிக்கலாமாப்பா, அதுக்கு என்ன செய்வோம், 2 உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுப்போம். T2/T1, 2 உறுப்பு என்னது, 44 பை முதல் உறுப்பு என்னது, 4. இந்த ரெண்டுமே 4 பல்ல வருவப்ப பாருங்க, 1×4, இங்கேயும் பாருங்க 1×4, 1×4. இப்போ விடைய நமக்கு என்ன வந்திருக்கு, 11 வந்திருக்கு. அடுத்து என்ன செய்வோம், 3 உறுப்புல இருந்து 2 உறுப்பை வகுப்போம். அப்ப என்ன வரும், T3/T2, 3 உறுப்பு என்னது, 444 பை 2 உறுப்பு என்னது, 44. இது எந்த இடத்துல அழுகுடுக்கலாம், 4 அழுகுடுக்கலாம்ப்பா பாருங்க, 1×4, 1×4. இங்கே 4 அழுகுடுக்கலாமா, 1×4, 1×4, 1×4. அப்புறம் கூட என்ன போனது பாருங்க, 111/11 வந்திருக்கு. அடுத்தது கண்டுபிடிங்க, 4 உறுப்புல இருந்து 3 உறுப்பை வகுக்கணும். T4/T3, இப்ப என்ன வரும் பாருங்க, 444/444. இதுவும் எந்த எப்பால வரும், 4 எப்பால வருமா,
அடி கொடுங்க, ஓர் நான்கா நான்கு, ஓர் நான்கா நான்கு, ஓர் நான்கா நான்கு. இதே அடி போவப்பா, ஓர் நான்கா நான்கு, ஓர் நான்கா நான்கு, ஓர் நான்கா நான்கு, ஓர் நான்கா நான்கு. இப்போ விடை எனக்கு என்ன வரும் பாருங்க. இப்போ பாருங்க, மூணை கம்பேர் பண்ணி பாருங்க. விடை அதாவது பொது விகிதம் ஒன்று போல வந்திருக்கா, வேற வேறையா வந்திருக்கா அப்படின்னா பொது விகிதம் நமக்கு சமமா வரல. அதனால இது எதுல அமையாது, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். அப்ப நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, T2 by T1 ≠ T3 by T2 ≠ T4 by T3. எந்த ஒரு பொது விகிதமும் சமமா இல்லை. எனவே கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடணும். மூணாவசம் பாருங்க, 0.5, 0.05, 0.005 இதனுடைய பொது விகிதம் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தெரியும் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறோம். அப்போ T2 by T1 ரெண்டாவது உறுப்பு என்னதுன்னு பாருங்க, 0.05 by 0.5. நமக்கு புள்ளி வச்சிருந்தாலே நம்ம கேன்சல் பண்றது கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த புள்ளியை நம்ம கேன்சல் பண்ணணும். கீழே ஒரு ஸ்தானந்தள்ளி புள்ளி இருக்கு, மேலே நமக்கு ரெண்டு ஸ்தானந்தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ இதில் எது பெருசு அப்படின்னா ரெண்டு ஸ்தானந்தள்ளி புள்ளி இருக்கு தான் பெருசு. அதனால நான் எதால பெருக்க போறோம் அப்படின்னா 100 பெருக்க போறேன். மேலே 100 பெருக்கணும்னா கீழே எதால பெருக்க போறோம் அப்படின்னா 100 பெருக்க போறேன். அப்போ 0.05 100 பெருக்க எனக்கு என்ன வரும் அப்படின்னா 5 அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். 0.5 100 பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, இங்க எனக்கு பாருங்க 0.05 100 பெருக்குறோம், இங்க எத்தனை ஜீரோ இருக்கு, 2 இருக்கு. ஸோ புள்ளி நமக்கு 2 நகர்ந்து வரும். ஸோ 5 பக்கத்துல வரும் சரிங்களா. ஸோ நமக்கு விட என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 5 போட்டிருக்கோம். கீழே என்ன இருக்கு, 0.5 100 பெருக்குறோம். அப்ப புள்ளி நமக்கு 2 நகரும். இங்க இருக்கிற புள்ளி 1 நகர்ந்துச்சா, 2 நகருக்கு இடம் இல்லை. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு 0 போடுவோம். அதனாலதான் இங்க நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 50 போட்டிருக்கோம். இப்ப இந்த ரெண்டுமே எந்த வெப்பாளில் வரும் அப்படின்னா 5 வெப்பாளில் வரும். 5 × 5 = 100. இப்ப விட நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1/10 கிடைச்சிருக்கு. அடுத்த என்ன செய்வோம், 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை நம்ம வகுப்போம். அப்போ T3 by T2 3வது உறுப்பு என்னது, 0.005 by 2வது உறுப்பு என்னது, 0.05 சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த புள்ளிக்கு எடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கு, 3 இருக்கு. இந்த புள்ளிக்கு எடுத்து 2 இருக்கு. அப்போ எது பெருசுனா 3 தான் பெருசு. அப்போ நம்ம எதால பெருக்கணும், 1000 பெருக்கணும். மேலே 1000 பெருக்குனீங்க அப்படின்னா கீழேயும் நம்ம எதால பெருக்கணும், 1000 பெருக்கணும். அப்போ 0.005 1000 பெருக்கும்போது விடையே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 0.05 1000 பெருக்கும்போது விடை எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க, 1 × 5 = 15 எவ்வளவு, 50. இப்போ விட எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/10. இப்போ பொது வித்தியாசம் இங்கேயும் 1/10 இங்கேயும் 1/10. அப்போ எதில் அமையுது, ஒரு பெருக்கு தொடர்ச்சியில் அமையும் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். எடுத்து எழுதிட வேண்டியதான். என்ன கொடுத்துருக்காங்க, T2 by T1 = T3 by T2 1/10. இப்போ பொது விகிதம் சமமாக இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாகவும் நம்ம எடுத்து எழுதிடலாம். 4வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 1/3, 1/6, 1/12. இதனுடைய பொது விகிதம் சமமாக இருந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். பொது விகிதம் கண்டுபிடிச்சு ஃபார்முலா என்ன அப்படின்னா, 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறோம். அப்போ T2 என்னதுன்னு பாருங்க, 1/6
T1 எனது 1/3. அப்போ நமக்கு வகுத்தலாக இருக்கிறத எதா மாற்ற போகிறோம் அப்படின்னா பெருக்கலாக மாற்ற போகிறோம். பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா தலைகீழாக வரும். 1/3 அப்படிங்கிறது எதா மாறும் அப்படின்னா 3/1 இணைச்சிங்க அப்படின்னா மாறும். இதை இப்போ கேன்சல் பண்ணலாமாப்பா, 1, 3, 3, 2, 3, 6 1 பெருக்குனீங்கன்னா 1, 2 பெருக்குனீங்கன்னா 2. விடை நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/2 கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன முடிக்க போகிறோம், 3வது உறுப்பிலிருந்து 2வது உறுப்பை வகுக்க போகிறோம். அப்போ T3/T2 T3 என்னதுப்பா 1/12/T2 என்னது 1/6. இப்போ 1/12 வகுத்தலாக இருக்கிறது உங்களுக்கு மேலே வரும்போது எதாக மாறும் அப்படின்னா பெருக்கலாக மாறும். அப்போ இந்த 1/6 எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம 6/1 எழுதலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், 1/6, 6/12. இப்போ பெருக்குங்க, 1/1 பெருக்குனீங்கன்னா 1, 2/1 பெருக்குனீங்கன்னா 2. இப்போ நமக்கு பொது விகிதம் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா சமமாக கிடைச்சிருக்கு. அப்போ இது எதில் அமையும் அப்படின்னா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு எடுத்து எழுதணும். T2/T1 = T3/T2 = 1/2. அப்போ நமக்கு பொது விகிதம் சமமாக இருக்கு, எனவே கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிச்சுன்னா ஆன்சர் முடிந்தது. 5th sum பாருங்க, 1 - 5 = -125. இது பெருக்கு தொடர்வரிசையில் இருக்கா என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். 2வது உறுப்பிலிருந்து 1வது உறுப்பை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறோம். T2/T1 இப்போ T2 என்ன இருக்குன்னு பாருங்க, -5/T1 T1 என்னது 1. இப்போ நமக்கு விடை என்ன வருது, -5. அடுத்து என்ன செய்ய போறோம், 3வது உறுப்பிலிருந்து 2வது உறுப்பை நம்ம வகுக்க போறோம். T3/T2 T3 என்ன கொடுத்துருக்காங்க, 25/-5. இந்த ரெண்டுமே 5 இப்போ நர்மாப்பா, 1, 5, 5, 25. கீழே உள்ள மைனஸை மேலே சேர்த்து எழுதுவோம், அப்போ என்ன 5 வரும் அப்படின்னா -5. அடுத்து என்ன செய்வோம், 4வது உறுப்பிலிருந்து 3வது உறுப்பை வகுப்போம். அப்போ நமக்கு என்ன வரும், T4/T3 T4 என்னது, -125/T3 என்னது அப்படின்னா 25. இப்போ பாருங்க, 1, 25, 25, 5, 25 எவ்வளோ அப்படின்னா 125. மைனஸ் இருக்கா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா -5 போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இதனுடைய பொது விகிதம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா சமமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. அப்போ இது எதில் அமையும், பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். இதை எடுத்து எழுதிருங்க. T2/T1, T3/T2, T4/T3 எல்லாமே ஒரே பொதுவிதம் தான் வந்திருக்கு, அதனால எதில் அமையும் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. அடுத்ததா 6வது சம் பாருங்க, இதனுடைய பொது விகிதம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். பொது விகிதம் கண்டுபிடிச்சு என்ன செய்ய போகிறோம், 2வது உறுப்பிலிருந்து 1வது உறுப்பை வகுக்க போகிறோம். T2/T1 2வது உறுப்பு என்னதுப்பா, 60/1வது உறுப்பு எவ்வளவு, 120. மேலே உள்ள 0 கீழே உள்ள 0 கேன்சல் ஆயிடும். இந்த 6 12 எந்த பண்ண வரும், 6 பண்ணுமா, அப்போ 1/6, 6/12. விடை எனக்கு என்ன வருது, 1/2 வருது. அடுத்த புதுவிதம் கண்டுபிடிக்க என்ன செய்வோம், 3வது உறுப்பிலிருந்து 2வது உறுப்பை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வகுப்போம். அப்போ T3/T2 இப்போ 3வது உறுப்பு என்னது, 30/2வது உறுப்பு என்னது, 60. மேலே உள்ள 0 கீழே உள்ள 0 கேன்சல். 1, 3, 3, 3, 6 விடை என்ன கிடைச்சது நமக்கு, 1/2. அடுத்து என்ன பிடிக்கணும், 4வது உறுப்பிலிருந்து 3வது உறுப்பை வகுக்கணும். அப்போ
4 by T3. நான்காவது உறுப்பு என்னதுப்பா 18/30. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அழகாக கேன்சல் பண்ணலாம். எந்த பல கேன்சல் பண்ணலாம், ஆறாவது பல கேன்சல் பண்ணலாம்ப்பா. ஓர் ஆறு ஆறு, ஈராறா 12, 3 6 18, 5 6 30. அப்போ நமக்கு என்ன வரும் விடை, நமக்கு இங்கே 3/5 வந்திருக்கு. இப்போ பாருங்க, பொது விகிதம் ஒன்று போல வந்திருக்கானா ஒன்று போல வரல, ரெண்டு இதுக்கு ஒரே ஆன்சர் வந்திருக்கு. T4/T3க்கு வேற ஆன்சர் வந்திருக்கு. நமக்கு பொது விகிதம் ஒன்னா வந்தாதான் எதில் அமையும், பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். இல்லாட்டா எதில் அமையாது, பெருக்கு தொடர் வரிசையில் அமையாது. அதை எடுத்து எழுதிடணும். ஓகேவாப்பா? ஏன் பெருக்கு தொடர் வரிசை இல்லை, பொது விகிதம் நமக்கு ஒன்று போல வரல, அதனால அது என்ன கிடையாது, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. அடுத்ததா ஏழாவது சம். ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது, T1, T2, T3, T4. பொது விகிதம் சமமாக இருக்கான்னு பார்க்கலாமா. அப்போ என்ன செய்வோம், ஆர் ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுப்போம். T2/T1. T2 என்னதுப்பா 4/ T1 என்னது அப்படின்னா 16. இதை கேன்சல் பண்ணலாமாப்பா. ஓ 4 4, நாங்கள் 16. அப்போ எனக்கு விட என்ன வரும், 1/4 வரும். அடுத்து என்ன செய்வோம், மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை வகுப்போம். அப்போ T3/T2. இப்போ மூணாவது உறுப்பு என்னதுப்பா 1/ ரெண்டாவது உறுப்பு என்னதுப்பா 4. அப்போ நமக்கு இங்கேயும் 1/4, இங்கேயும் 1/4. அடுத்து என்ன செய்வோம், நம்ம நான்காவது உறுப்புல இருந்து மூன்றாவது உறுப்பை வகுப்போம். நான்காவது உறுப்பு என்னது பாருங்க, 1/4/ மூன்றாவது உறுப்பு என்னது 1. கீழே பையில 1 வந்தாலும் 1 தான், 1 வரட்டாலும் 1 தான். அப்போ விட எனக்கு என்ன வருது அப்படின்னா 1/4. அப்போ எனக்கு பொது விகிதம் எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா சமமாக வந்திருக்கு. அதனால் இது எதில் அமையும், இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு எடுத்து எழுதுறீங்க. பொது விகிதம் சமமாக வந்திருக்குன்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். T2/T1 = T3/T2 = T4/T3 சமமாக இருக்குன்னு எடுத்து எழுதி கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த சம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.